இந்திய கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு மறுவாழ்வு கீழ் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் பூட்டுத்தாக்கு அடுத்த நாராயணபுரம் மலை கிராம சுற்றுவட்டார பகுதியில் பலர் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்து வந்தனர் இந்நிலையில் ராணிப்பேட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் மயில் வாகன முயற்சியின் காரணமாக அப்பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கள்ளச்சாராய வியாபாரிகள் மனம் திருந்தி கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடுவதில்லை என உறுதியளித்தனா் மேலும் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக வேறு தொழில் செய்ய ஏற்பாடு செய்து தருமாறு கோரிக்கை விடுத்தனர் அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி உத்தரவின் பேரில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டிற்கான மறுவாழ்வு நிதி உதவி திட்டத்தின் கீழ் கரவை மாடுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஐம்பது பயனாளிகளுக்கு நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கரவை பசுமாடுகள் மற்றும் கரவை மாடுகளுக்கு கொட்டகை அமைப்பதற்கான காசோலைகளை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி மற்றும் ராணிப்பேட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் மயில் வாகனன் வழங்கினர் வழங்கினர்